ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான நான் மாடுலர் கிச்சன் பார்க்கலாம். இது என்னோடய சித்தியோட கிச்சன். ரொம்ப க்ளீனாக, நீட்டாக, ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க. நான் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஓவராலாக எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன், வித் டிப்ஸோட காட்டுறேன். ஸோ ஆஸ் வி என்டர், இதுதான் லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டோரேஜ், தென் கிச்சன் கவுண்டர் டாப், அது மேலேயே அவன் வச்சுருக்காங்க, தென் மிக்ஸி இருக்குது, கீழே வந்துட்டு கிரைண்டர், ஒரு டீபாய் வச்சு அது மேலே வச்சுருக்காங்க, ஒரு காஃபி டேபிள் மாதிரி. தென் அடுப்பு, சிம்னி, கீழேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்குது. தென் அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா ஜன்னல், தென் சிங்க் ஏரியா, அதுலேயும் மேலே ஸ்டோரேஜ் இருக்குது. தென் இந்த இடத்துல பாத்திரம் கழுவி வச்சுக்கலாம், கீழேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஓவரால் வியூ ஆஃப் தி கிச்சன். இங்கே கீழேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு தனித்தனியாக வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி பாக்ஸஸ், இந்த மாதிரி பாக்ஸஸ் ஒரே மாதிரி வாங்கிச்சிட்டோம்னா இடத்த அடைக்காது, ரொம்ப க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். மேலே ஃபுல்லாக ரவுண்ட் பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அதில் அடிச்சிருக்க பெயிண்ட் வந்துட்டு எனாமல் பெயிண்ட். எனாமல் பெயிண்ட்டுங்கிறது நம்ம கிரில்லுக்கு கதவுக்கெலாம் போடுவோம் இல்லையா, அதில் அழுக்கு வந்து படாது, பட்டதுனால ஈஸியாக நீங்கள் ஒரு வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ மேலேயும் வந்து சில்வர் கண்டெய்னர்ஸில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்குது. தென் இங்கேலாம் வந்து சர்விங் பவுல்ஸ், அப்புறம் மிக்சி ஜார்ஸ், கீழே வந்து மிக்சிங் பவுல்ஸ், சின்ன சின்ன கப்பு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. தென் அந்த சைடும் வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் இதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் டோர் ஆர்கனைசர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்காங்க. தென் மிக்சி, தென் யூஸ்வலாக நம்ம வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம்ல அந்த ஸ்டாண்டு சில்வரில், அது மாதிரி வச்சுருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு காஃபி டேபிள் மேலே கிரைண்டர் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ஐடியா, ஸோ தட் கவுண்டர் டாப்பும் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தால் கிரைண்டரில் வந்து வேலை செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்னர் அடுப்பு இருக்குது, கிளாஸ் டாப் அடுப்பு. தென் இங்கே வந்துட்டு காப்பர் குடத்தில் தண்ணி வச்சுருக்காங்க. தென் ஆயில், தென் யூஷுவல் ஸ்டஃப்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. தென் சிம்னி. ஸோ கேஸ் சிலிண்டர் வெளியே யூட்டிலிட்டி ஏரியாவில் இருக்கிறனால கீழேயும் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். இங்கே வந்துட்டு ரைஸ் வச்சுருக்காங்க, தென் ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்குது, குக்கர், குக்கர் சம்மந்தமான ஐட்டம் எல்லாம் இருக்குது, குக்கிங்க்கான கடாய் எல்லாமே இருக்குது. தென் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது சிங்க் ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஷுவல் ஸ்டாண்ட், தென் கீழே வந்துட்டு கொஞ்சம் பெரிய பிளேட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கட்ஸ் இருக்கிறனால தண்ணி கீழே ஸ்பில் ஆகாமல் கரெக்டாக சிங்கில் போயிட்டு சேர்ந்துரும். தென் நார்மல் அந்த ஸ்டாண்ட் அதிலே வந்து கரண்டியெல்லாம் வச்சுருக்காங்க, சின்ன பிளேட்ஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க, ப்யூரிஃபையரு. தென் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரேடியோ, ரேடியோ இஸ் மஸ்ட், இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரேடியோ மஸ்ட். தென் கொஞ்சம் ஸ்டோரேஜ். ஸோ ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸ்லாம் கார்டன் பாக்ஸில் போட்டு மேலே லாஃப்டில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அப்படியே கிச்சனுக்கு வெளியில் இருக்க யூட்டிலிட்டி ஏரியா. இங்கே தான் வந்து சிலிண்டர் இருக்குது, தென் இங்கே ஒரு சிங்க் இருக்குது, இங்கேயும் வந்து பாத்திரம் சம்டைம்ஸ் கழுவிக்கிறாங்க. தென் அங்கேயும் கொஞ்சம் மேலே ஷெல்ஃப்ஸ்லாம் இருக்குது, அதுலேயும் வேணுங்கிறது ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.